ஹாய் ஹலோ மைடியர் செலகுட்டிஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் இன்னைக்கு நாம் கண்தானம் பற்றி தான் பார்க்க போகிறோம் யார் யார் கண்தானம் பண்ணலாம் என்ன வயசு வர கண்தானம் பண்ணலாம் இந்த கண்தானம் பண்ணுற ப்ராசஸ் எப்படி போகுதுங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஐயாவோட தேசிய கண்கொடை நாள் ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் எட்டாவது நாள் கடைபிடிக்கப்பட்டு வருது இந்த நிகழ்வு இருவார கொண்டாட்டமாக ஆகஸ்ட் இருபத்தஞ்சில் ஆரம்பித்து செப்டம்பர் எட்டில் முடிவடையுது இந்த காலகட்டத்தில் தான் கண்கொடை சிறப்பு பற்றிய பரப்புரைகள் பொதுக்கூட்டம் கருத்தரங்கு இந்த மாதிரியான முகாம்கள் நடத்தப்படுவதோடு மட்டும் இல்லாமல் பொதுமக்களுக்கு கண்தானம் பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில ஊக்கம் வகையிலயும் இந்திய அரசு சார்பில் கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்படுறாங்க இந்த உலகம் முழுவதிலுமே மூணு கோடியே எழுவது லட்சம் பேர் பார்வையற்றவர்களாக இருக்காங்க இதுல ஒரு கோடியே ஐம்பது லட்சம் பேர் இந்தியாவில் மட்டுமே வாழ்கிறாங்க இவங்களில் இருபத்தி அஞ்சு சதவீதம் குழந்தைகள் இதை குறைக்கிறதுக்கு போதிய கண்தானம் செய்வோர் இல்லைங்கிறதுனால தான் இந்த குறைபாட்டை குறைக்கவே முடியலன்னு ஆய்வறிக்கையில் சொல்கிறாங்க ஸ்டீன் பேங்க் எப்படி செயல்படுதுன்னு நம்ம பார்க்கலாம் கண் வங்கிங்கிறது ஒரு சமுதாய அமைப்பாக தான் செயல்படுது இது கண்தானம் மூலம் பெறப்படும் கருவிலிகளை சேகரித்து முறையாக பரிசோதித்து அதை கருவிழி மாற்றி சிகிச்சை செய்யும் கண் மருத்துவமனைக்கு அனுப்பும் பணியை தான் இவங்க பண்ணிக்கிட்டு வராங்க அது மட்டும் இல்லாமல் பயிற்சி பெற்ற மருத்துவர்கள் அடங்கிய குழு இருபத்தி நாலு மணி நேரமும் கண்களை தானமாக பெற்றிட தயார் நிலையில் வைத்துள்ளது மாற்று அறுவை சிகிச்சைக்கு பயன்படாத கருவெளிகளை பல்வேறு புதிய ஆராய்ச்சி பணிகளுக்கும் கண்களை பதப்படுத்துதல் குறித்த ஆராய்ச்சிக்கும் பயிற்சி அளிப்பதற்காக இதை யூஸ் பண்ணிக்கிறாங்க கண்தானம் செய்வது தொடர்பான விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்துவதுமே இவங்களோட பணிதான் கண்தானம் செய்ய ஒரு வயது முதல் அனைத்து வயதினரும் கண்தானம் செய்யலாம் கண்கள் மாற்று அறுவை செய்ய இருபது முதல் முப்பது நிமிடங்கள் வரையே ஆகுது கண்தானம் செய்ய விரும்புவ அருகில் இருக்கிற கண் வங்கிக்கு போய் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் கண்தானம் செய்தவர் இருந்ததுமே உடனடியாக அவரது கண்களை மூடி ஐஸ் இல்லைன்னா ஈரமான பஞ்சை வைக்கணும் உலகிலேயே இலங்கை தான் கண்தானம் செய்வதில் முதலிடம் வகிக்குது கண்ணாடி அணிந்தவர்கள் கண்ணில் கண்புரை நீக்க அறுவை சிகிச்சை செய்தவர்கள் கூட தானம் செய்யலாம் இறந்தவரின் உடலில் இருந்து கண்களை ஆறு மணி நேரத்திற்குள் அகற்றிவிட வேண்டும் இறந்தவர் ஒருவரிடமிருந்து பெறப்பட்ட இரண்டு கண்கள் பார்வை இழந்த இரண்டு நபர்களுக்கு பொருத்தப்படுகிறது கண் தானம் என்பது இறந்தவரோட கண்களை அப்படியே மற்றவங்களுக்கு பொருத்த மாட்டாங்க கண்ணில் இருக்கிற கார்னியா என்ற கருவிழி மட்டும் எடுத்து பார்வை இழந்தவர்களுக்கு அதுக்கு அதுக்கப்புறமா கண்களை எடுத்த பின் இமைகளை மூடி தைத்து விடுவதால் முகம் விகாரமாக தோன்றாது இறந்த பிறகு மண்ணால் அரிக்கப்பட்டோ அல்லது தீயினால் எரிக்கப்பட்டோ எவ்வித பலனுமே இல்லாமல் போகக்கூடிய கண்களை தானமாக கொடுத்தோம்னா இறந்த பிறகு அவரின் கண்கள் மூலம் மற்றவர்கள் வாழ்வார்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களோடு ஷேர் பண்ணிக்கோங்க லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் டாட்டா பாய்